எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சேனலோட நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ சோ பியூட்டிஃபுல். அதான் நம்ம சேனலோட நியூ நேம். ஸோ நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் ஓ சோ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற சேனல் நேமில் தான் வரும். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சன்டான் ரிமூவல் ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொளுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் என்ன தான் சன்ஸ்க்ரீன் போட்டு போனாலுமே நம்ம ஃபேஸ் வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேன் ஆகிடுது. ஸோ அந்த சன்டானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வீட்டிலேயே ஈஸியான ஒரு சிம்பிள் ஃபேஸ் பேக் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவுமே நம்ம வீட்டில் உள்ள சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான். ஸோ வாங்க நம்ம இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு எம்டி பவுல் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கிராம்ஃப்ளார் போட்டுக்கலாம். அடுத்து அதில் ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக், பாயில்ட் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெயின் ஆகும். பாயில்ட் டர்மரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸாக இருந்தீங்கன்னா டர்மரிக் யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட், இதில் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்துலேருந்தே கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கடலை மாவுனால நம்ம ஃபேஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கடலை மாவோட மெயின் ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா டீடேன் பண்ணுறது தான். நம்ம சன்டேனை ரிமூவ் பண்ணுறது தான் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டியே. ஸோ இது வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஃபேஸில் உள்ள ஆயில்னஸை ரிடியூஸ் பண்ணுது. நம்ம ஃபேஸை பிரைட்டன் அப் ஆக ஹெல்ப் பண்ணுது. டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுது. ஆக்னி வந்து ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்குது. ஆக்னி இப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆக்னியை வந்து ரொம்ப அதிகமாக்காமல் பார்த்துக்குது. ஸோ கடலை மாவு வந்து நீங்கள் டீடேன் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிம்பிள் போடுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கடலை மாவு நம்ம ஃபேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒயில் டர்மரிக், அதாவது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மல் மஞ்சள் தூள் தான் நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கும். பட் கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்கள் பிம்பிளில் உள்ள பேக்டீரியாவெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடும். கஸ்தூரி மஞ்சளுமே நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து கஸ்தூரி மஞ்சள் நம்ம ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது. அந்த காலத்துலேருந்தே குளிக்கிறதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதை ரெகுலராக யூஸ் பண்ணதுனாலே நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். கஸ்தூரி மஞ்சளில் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்னி இல்லாமல் பார்த்துக்குது. ஆக்னி ஸ்கேஸை வந்து ரிமூவ் பண்ணுது. நம்ம ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் வந்து வளர்றதை வந்து அதோட க்ரோத்தை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஃபேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹேர் இருக்காத மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் ஷேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நிறைய ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹேர் வந்து க்ரோ ஆகுறது ரெடியூஸ் பண்ணும். ஸோ வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வராமல் பார்த்துக்குது. பிம்பிள்ஸ் வந்து க்ரோ ஆகாமல் பார்த்துக்குது. பிம்பிள்ஸ் வந்து நிறைய வராமல் பார்த்துக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இன்க்ரீடியண்டில் கிடைக்குது. அதுவும் ஒயில் டர்மரிக். ஒயில் டர்மரிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பாய்ஸ் வந்து ஒயில் டர்மரிக் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு பியர்ட்லாம் வளரும்ல, அதனால் நீங்கள் ஒயில் டர்மரிக் யூஸ் பண்ணாதீங்க. பட் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயில் டர்மரிக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹனி. ஹனி வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக நரிஷிங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம பிம்பிள் வராமல் இதுவும் நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள் வராமல் பார்த்துக்குது. ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வராமல் பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்குது. இதில் இருக்கிற மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போது நம்ம யூஸ் பண்ணுற 3 இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணுமே நம்ம ஸ்கின்னில் உள்ள ஆக்னியை வந்து ரிமூவ் பண்ணுது. பிம்பிள் அதிகமாகாமல் பார்த்துக்குது. நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை க்ளோ ஆக்குது. ஸோ மூணுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். டர்மரிக் வந்து சில பேருக்கு அது
எரிச்சலாக இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் அளவு வந்து பார்த்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் எனக்கு ஒன்றும் பண்ணாது, அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் மாஸ்க்கை ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். என் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நான் லிப்ஸ்டிக்கும் ஐப்ரோஸும் ஃபில் பண்ணியிருக்கேன். மற்றபடி என் ஃபேஸில் வந்து எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. ஸோ இப்போ ஃபேஸ் மாஸ்க்கை அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 minutes இருக்கட்டும். கடலை மாவு எப்போவுமே ஃபுல்லாக ட்ரை ஆக விடாமல் இந்த லெவலில் பாருங்கன்னா பாதி காஞ்சிருக்கும் பாதி காயாமல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து இதாகும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும், உங்கள் ஃபேஸும் ஸ்கின்னும் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ ஃபேஸ் மாஸ்க் போடுறதே நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் அண்ட் தென் க்ளோவாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ வந்து எப்போவுமே கடலை மாவு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விட்றாதீங்க. இப்போ வந்து நான் இதை போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணும்போது வந்து ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிட்டு, இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ வந்து இதை வந்து ஜென்டலாக வந்து ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள், கோல்ட் வாட்டர்லேயே வாஷ் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்குது. ரெகுலராக இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சன்டேன் எல்லாம் சீக்கிரமே ரிமூவ் ஆகிடும். எனக்கு சன்டேன் இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ என் ஸ்கின் டேன் ஆகி தான் இருக்குது, பட் ஆனால் முன்னாடி விட இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ நானும் சன்டேன் ரெமெடிஸ் நிறைய சன்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் சன்டேன் ரிமூவல் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய வரதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எப்போவுமே ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ட்ரையாக விட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் ஃபேஸில் தடவிடுங்க. இப்போ வந்து நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அலோவேரா ஜெல் எடுத்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் என் ஃபேஸில் நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ தான், நான் போய் படுக்க போகிறேன். என்னடா படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. ஹோம்மேட் ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து நைட் ட்ரை பண்ணுறது நல்லது. பிகாஸ் நைட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இதே நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணிட்டு வெளில போனீங்கன்னா சன்டேன் சன்னில் வந்து போவீங்க. ஸோ வந்து திரும்பி பட்டு உங்கள் ஸ்கின் டேமேஜ் தான் ஆகும். ஸோ மோஸ்ட்லி ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நீங்கள் வந்து நைட்டு போடுறது பாருங்கள். அவ்வளோ தான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.